2014 ஆண்டு முதல் 800 மேற்பட்ட திருமணங்களை வெற்றிகரமாக நடத்திய அருந்ததி இளைய திருமண சபை. அனைவருக்கும் வணக்கம். நம்மவர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் இந்த நம்மவர் நிகழ்ச்சியில நாங்க ஒரு சிறப்பான அதிதியை தான் சந்திக்க போறோம். இவங்களை பற்றி சொல்லணுமெண்டா, இவங்க இலங்கையில திருகோணமலையை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு அப்படி என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கடா, ஒரு திரைப்படத்துல நாச்சியார் என்ற ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துல தனக்குண்டு ஒரு தனி அடையாளத்தை காட்டி தன்னை அந்த திரைப்படத்தினூடாக எல்லோருக்கும் அறிய செய்த இலங்கையினுடைய ஒரு நடிகையை தான் நாங்க இன்றைக்கு சந்திக்க போறோம். இந்த நடிகையினுடைய பெயர் மதுமதி பத்மநாதன். எனவே இன்றைய நிகழ்ச்சிக்கு அவங்களை நாங்க அன்போட வரவேற்கிறோம். வணக்கம் மதுமதி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க வந்து இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவோட சினிமா துறைக்குள்ள போய் அங்க இருந்து உங்களுக்குன்னு நீங்க ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கி இருக்கிறீங்க. உண்மையா வந்து இப்படி போய் இதுல வந்து அச்சீவ் பண்றவங்க அப்படின்றவங்க வந்து இப்பவே இந்தியால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கும் போது இலங்கையில இருந்து நீங்க போய் அங்க அச்சீவ் பண்ணி இருக்கிறதுன்றது உண்மையா வந்து ஒரு பெரிய விஷயம். சோ உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் அறியினாங்க. என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா அப்படி எதுவும் இல்ல. என்னோட இந்த ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் என்னோட கரியர் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு இங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ், இங்க ஒரு சின்ன சின்ன ஆல்பம்ஸ், அப்படி எல்லாமே ஒரு சின்ன ஒரு அளவுல தான் ஆரம்பத்துல இருந்தது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், ஆசை, ஓகே நாமளும் போய் அங்க ட்ரை பண்ணுவோம், கிடைக்கிதோ கிடைக்கலையோ அது வேற விஷயம், எங்களுக்கு உண்டான முயற்சியை நாங்க எப்பயுமே செஞ்சுட்டு இருக்கணும்ன்ற அந்த ஒரே ஒரு எண்ணத்துலதான் அங்க ட்ரை பண்ணினது. அதே மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் இருந்தது, சோ அதாலதான் எனக்கு எல்லாமே சாத்தியமா அமைஞ்சது. சோ நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள போகும்போது வந்து உங்களுக்கு இந்த நடிப்பு துறை பற்றி ஏற்கனவே வந்து அனுபவம் இருந்ததா? இதுக்கு முதல் நீங்க இதுலயாவது நடிச்சிருக்கீங்களா, இல்ல அது தொடர்பான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு டான்சர் என்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப டான்சரா இருக்கிறவங்களுக்குள்ள கொஞ்சம் ஆக்டிங் ஸ்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா வந்து நீங்க இதுக்குள்ள போறதுக்கு முதல் உங்களுக்கு இதுல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா, இல்ல திடீரென்று கிடைச்ச ஒரு வாய்ப்பு அதை வந்து நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது வந்து நிறைய பேருக்கு அந்த படத்தை பார்த்தோன்னே இந்த கேர்ள் எவ்வளவு காலம் நடிச்சிருப்பா, அந்த கடைசி சீன்ல நீங்க வந்து எலே படத்துல அந்த நாச்சியாரா இருக்கிறப்போ வந்து அந்த ரெண்டு வித்தியாசமான ரோல் காட்டியிருப்பீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் அப்புறம் என் கிளைமேக்ஸ்ல வந்து அப்படியே மாறுபட்டிருக்கு. சோ இவ்வளவு ஒரு கேர்ள் இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டரா பண்ற அப்படின்னு போது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வரும், இவருக்கு இதுக்கு முன்னுக்கு ஏதாவது படமோ ஷார்ட் ஃபிலிம்ஸோ பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு. சோ உங்களுக்கு அப்படி ஏதாவது இதுக்கு முதல் அனுபவங்கள் இருந்திருக்கா? இந்த படத்துக்கு முதல் முதலே சொன்ன மாதிரி அதான், இங்க ஆரம்பத்துல நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆல்பம்ஸ், இங்க மியூசிக் வீடியோஸ் அப்படி பண்ணி அதுல வந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அதுல சொன்னாங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு, எனக்கும் அது பிடிச்சிருந்தது நடிக்கிறதுக்கு. அதான் அது முக்கியமான ஒரு விஷயம், ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது ஆக்டிங். சரி ஓகே அப்படியே அங்கேயும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஏன் முடியாது அப்படின்ற எண்ணம் அங்க போய் அப்படியே ட்ரை பண்ணது. இங்க இருக்கிற சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது, அந்த அனுபவங்களை வச்சுதான் எனக்கு அங்க செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்ப நீங்க அங்க போனதுக்கு பிறகு, இப்ப உங்களுக்கு இங்க இருந்து நீங்க அதுக்காக முயற்சி செஞ்சு அங்க போனதுக்கு பிறகு இந்த திரைப்பட வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு எப்படி வருது? நீங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருந்ததா, இல்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கண்டாக்ட்ஸ் இருந்ததன் வாயிலா வந்து நீங்க உடனடியா இந்த ஃபீல்டுக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருந்ததா? உங்களுக்கு இந்தியாவுக்கு போனதுக்கு பிறகு, இந்த கெரியருக்காக நீங்க இந்தியாவுக்கு போனதுக்கு பிறகு அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? இந்த கரியருக்காக நான் இந்தியா போனதுன்னு சொன்னதுதான் வாய்ப்பு தேடிதான் நான் அங்க போனது. எனக்கு அது சொல்ல போனா எனக்கு அங்க யாரையுமே பெருசா தெரியாது, யாரையுமே தெரியாது, பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப எனக்கு இருந்த சின்ன சின்ன கான்டாக்ட்ஸ் அதுகளை வச்சுக்கொண்டு ஒரு நல்ல விதத்துல ஒரு நல்ல ஒரு டீம் வர்றது எல்லாம் பண்றது இல்ல விஷயம், எங்களுக்கு முதல்ல கன்வின்சிங்கா இருக்கணும், அதோட ஒரு நல்ல குழுவா இருக்கணும், நல்ல ஒரு படைப்பா இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். பண்ணணும்னு போயிட்டு வாய்ப்பு வருதுன்னு பண்றது வந்து எனக்கு அது அதுல உடன்பாடு இல்லை. அப்படி இருக்கும்போது ஏதோ எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உடனே அமைஞ்சிட்டுது, அதுதான் அதுல ஒரு முக்கியமான விஷயம். அப்படி எனக்கு வந்த அறிமுகம் தான் அந்த படத்தோட இயக்குனர் ஹலிதா ஷமீம். ஆரம்பத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு சென்சிபிளான ஒரு உணர்வு பூர்வமான இயக்குனர் அவங்க, அவங்கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாவும் இருந்தது. என்ன அதுல நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதுல ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு நிறையவே இருந்தது தான் சொல்லலாம்.
உண்மையா வந்து ஹீரோயினை வந்து மெயினா வச்சிருக்கிற படங்களை தாண்டி இந்த மாதிரியான கதைக்களங்களோட இருக்க படங்கள்ல வந்து ஹீரோயினுக்கு ஒரு தனி ரோல் கொடுத்திருப்பாங்க. லைக் அவக்கிட அவர் ரியலா வந்து ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பெண்ணுடைய ரோலை வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இலங்கையில இருந்து போன நீங்க உங்களது ஸ்லாங் வித்தியாசம், உங்களோட நடவுடை பாவனை வித்தியாசம், இந்தியால பாத்தீங்கன்னா சிட்டியில வாழ்ற கேர்ள்ஸுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், கிராமப்புறத்துல வாழ்ற கேர்ள்ஸுக்கு வேற ஒரு நடவுடை பாவனை இருக்கும். சோ அதை நீங்க ஃபுல்லா உள்வாங்கித்தான் நீங்க அந்த கேரக்டர் நடிக்கணும். அப்பதான் வந்து எங்களுக்கு விளங்கும், ஓகே இந்த ஊர் கேர்ள் தான் இதை நடிக்கிறா அப்படின்னு. சோ இதை நீங்க கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் எல்லாம் செஞ்சீங்க? எனக்கு அந்த படத்தோட இயக்குனர் லலிதா சாமி அவங்களோட அறிமுகம் கிடைச்சதுமே அவங்க பார்த்ததுமே கேட்டாங்க இப்படி ஒரு, அப்ப அவங்க சில்லு கருப்பட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த 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 படத்தோட கடைசி வேலைகள் எல்லாம் நடந்திருந்தது. அந்த நேரம் தான் எனக்கு அவங்களோட அறிமுகம் கிடைச்சது. இப்படி நான் ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டேன், அது இப்ப ரிலீஸுக்காக இருக்கு, அடுத்த மத்த இன்னொரு படம் பண்ண போறேன், அப்ப அதுக்கு தான் கதாநாயகி பார்த்துட்டு இருக்கேன், நீங்க பண்றீங்களா ஆடிஷன் அட்டன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாம போனதே அதுக்காக தானே. அப்ப எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்தது. அவங்க பார்த்ததுமே அப்படி என்ன கேட்டது, அதுங்களுக்கு தெரியாது நான் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன் என்ன மாதிரி, எந்த ஒரு எதுவுமே தெரியாம கேட்டுட்டான். அப்போ கேட்டு நான் உடனே அதுல ஓகே சொல்லிட்டு உடனே ஆடிஷன் அட்டன் பண்ணி அப்படியே பண்ணினது. அது அதை தாண்டி அந்த ஆடிஷன்ல இப்ப அவனுக்கு ரெண்டு சீன் தந்தாங்க, பண்ணதுமே அதுலயும் நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுவே அவங்களே எனக்கு பண்ணி காமிச்சாங்க. அது பண்ணி காமித்துமே எனக்கு அப்பதான் விளங்கிச்சு அந்த கேரக்டரோட அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், எப்படி பேசும், எப்படி நடக்கும், எப்படி பார்க்கும்ன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பண்ணினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு அந்த நேரம் ஓகே இவங்கதான் அந்த நாச்சியா என்ற மாதிரியான ஒரு விம்பம் வந்து வந்துட்டு அவங்களுக்கும் அதை மாத்திக்கொள்ள இல்லாம போயிட்டுது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேரக்டர் பத்தி சொன்னாங்க, நாச்சியா வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், ரொம்பவே அப்பாவியான, அவங்களை சுத்தி இருக்கிற அந்த விஷயங்கள் மட்டும்தான் உலகம் என்று இருக்கிற மாதிரியான ஒரு கணக்கு, ரொம்பவே இன்னசென்டான ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு கிராமத்து பொண்ணு அப்படி. அதுக்கப்புறமே ஓகே அந்த விஷயம் ஓகே அதுலயே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த உடைகள், அந்த நட, அந்த என்ன சொல்ற பேசுற விதம் எல்லாமே எனக்கு லலிதா சமீம் தான். அந்த படத்துல வந்திருக்க அவ்வளவு காஸ்டியூம்ஸ் எல்லாமே அவங்கதான் அதுல அரேஞ்ச் பண்ணது, அவங்கதான் எல்லாமே செஞ்சது. அதே தாண்டி அந்த ஸ்லாங், அங்கத்திய ஸ்லாங் வந்து எங்களுக்கு ஸ்கிரிப்ட் தந்துருவாங்க, அப்ப நாங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்றதுதான். அதோட ப்ராக்டிஸ் அதுலயும் தாண்டி இப்ப நாங்க அவங்க கூட பேசும்போது அந்த இடத்துல இருக்கும்போது எங்களை அறியாமலே அது வந்துடும். இப்ப என்னோட தமிழ் இதுதான், என்னோட தமிழ் இலங்கை தமிழ், அங்க போயிட்டு அங்க பேசும்போது அங்க இருக்கும்போது அந்த அந்த ஊர் மக்களோட இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா எங்களை அறியாமலே வந்துடும். அப்படின்னு ஒன் ரெண்டு கரெக்ஷன்ஸ் வேற, எப்படியுமே என்னோட தமிழ் இந்த தமிழ் அங்க இங்க அப்படி இப்படி வேற, அது டப்பிங்ல அவங்க பார்த்து கரெக்ட் பண்ணி கொள்ளுவாங்க. ஸோ அப்படித்தான், இதுக்குண்டு ஒரு பயிற்சி எடுத்தோ இதுக்கண்டு மினக்கிட்டு இருந்தோ எதுவுமே பண்ணல, எல்லாமே இயல்பாவே அந்தந்த இடத்துலயே அமைஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த படத்துல என்னோட கேரக்டர். அமைஞ்சதுன்றதை தாண்டி அந்த வாய்ப்பை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற டேலண்ட நீங்க ஃபுல்லா வந்து எஃபர்ட் போட்டு வெளியில காட்டியிருக்கீங்க. இப்ப இதுண்டா இப்ப எல்லாராலையும் இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து ஒரு இடத்தை கொடுக்க முடியும், ஆனா அந்த கதாபாத்திரம்டா இதுதான் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஐடியலான பர்சனால தான் முடியும். அதை நீங்க வந்து ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க அந்த படத்துல இருந்து சொல்லணும். இது மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க வர்றீங்க, இப்ப நீங்க ஸ்ரீலங்கனா வரும்போது உங்களுக்கு நிறைய தயக்கம் இருந்திருக்கும், நான் ஸ்ரீலங்கனா போறேனே என்ன வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்ல என்ன எப்படி பாப்பாங்க, இப்படி நிறைய குழப்பத்தோட தான் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிருப்பீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அங்க உள்ள அந்த இந்திய கலைஞர்கள், இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்க கலைஞர்கள் உங்களை எப்படி அங்கீகரிச்சாங்க, இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அந்த விஷயம் தொடர்பா சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்ட அவ்வளவு கேள்வியிலுமே என் மனசுல அங்க போகும்போதே இருந்தது, எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முதல்ல அங்க போய் அங்க இறங்கினதுவே ஆஹா வந்துட்டமே, எப்படி எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காது, எப்படி எங்களை ட்ரீட் பண்ண போறாங்க, என்ன புது இடம் புது மனிதர்கள் எல்லாமே புதுசு. அப்ப இருக்கும்போது ஓகே ஒரு சின்ன ஒரு தைரியத்துல போனதுதான். ஆனா அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிட்டாங்க, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்த இயக்குனர் இருந்து என்னோட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே அவ்வளவு என்ன சொல்றது, அந்த அவங்க என்னத்துக்காக அங்க வந்திருக்காங்க, அந்த வேலையை மட்டும் கரெக்டா பண்ணிட்டு நல்லபடியா போயிடணும். அதே மாதிரி அந்த என்ன சொல்றது, இப்போ நாங்க ஒரு நல்லதா ஒரு விஷயம் பண்ணிட்டோம், நல்லா நடிச்சிட்டோம் அப்படின்ற அவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க, ஓ இன்னும் இவ்வளவு நல்லா பண்ணிட்டீங்களே அப்படின்ற அந்த பாராட்டுற மனசு இருக்கு தானே, அதுவும் அந்த அந்த சுத்தி உள்ளவங்க எல்லாத்தையுமே இருந்தது. அது மாதிரி எனக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிட்டுது. எனக்கு எந்த ஒரு கசப்பான அனுபவமோ எந்த ஒரு விதமான அந்த கசப்பான சம்பவமோ எந்த ஒரு இடத்துலயுமே இல்லை, என்ன அவ்வளோ நல்ல மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, ஒரு என்ன சொல்ற செல்ல பிள்ளை மாதிரி பார்த்தாங்க.
சோ உங்களுக்கு அந்த அங்க இருந்தது அந்த செட்ல இருந்து அவ்வளவு நாளுமே வந்து லைக் எப்பவுமே மெமரபிளா இருக்கு, பிகாஸ் உங்களை அவங்க அங்க வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஃபிலிம்ல வந்து நீங்க நடிக்க போறீங்க அப்படின்னு சொன்னோன்னு உங்களோட ரிலேட்டிவ்ஸ் என்ன சொன்னாங்க, உங்களோட ஃபேமிலி என்ன சொன்னாங்க, எனக்கு இதுதான்ப்பா கனவு நான் இதுதான் பண்ண போறேன் சொன்ன உடனே உங்களோட வீட்டார்களோட ரியாக்ஷன் என்ன, உங்களை சுத்தி உள்ளவங்க ரியாக்ஷன் என்ன? சுத்தி உள்ளவங்களை பத்தி நான் யோசிக்கிறது இல்ல. எனக்கு எனக்கு என்ன சொல்றது, வெல் விஷஸ் அவங்களோட இதை பத்தி, நண்பர்கள் என்னோட ஃபேமிலி அதுதான் முக்கியம். அந்த அளவுல வந்து பார்க்கும்போது எங்க வீட்டுல ஆரம்பத்துல நடிக்கிறதா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே கான்வின்ஸ் பண்றதானே எங்களோட வேலை, நமக்கு பிடிச்சது பண்ணித்தான் ஆகணும். இப்படி பண்ணிட்டு எல்லாரையும் கான்வின்ஸ் பண்ணிட்டு ஓகே, அப்ப அவங்களுக்கும் நம்பிக்கை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அதுல நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு. சோ அப்படி கன்வின்ஸ் பண்ணி போன ஒரு விஷயம்தான். சோ நீங்க நடிச்சதுக்கு பிறகு உங்களோட வீட்டாக்கள் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க? ஸ்ரீலங்கால இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து, இந்தியால இருக்கிற ரசிகர்கள் பேர் நிறைய பேர் இந்த ஃபிலிம் பாத்துருப்பாங்கல்ல, பார்த்தாக்கள் வந்து என்ன மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பத்தி சொன்னாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்த்துக்களா இருக்கலாம், பிளெஸிங்ஸா இருக்கலாம், வேற சான்ஸா இருக்கலாம், அப்படி வந்து சேர்ந்தது இதுக்கு பிறகு இந்த உங்களோட ஃபர்ஸ்ட் படி நீங்க வச்சதுக்கு அப்புறம்? எனக்கு என்ன சொல்றது, படம் இப்ப இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல படம் வெளியில வரதே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அந்த அந்த அப்ப எனக்கு படம் ரிலீஸ் ஆயிட்டு, படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றோடனே ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு அப்படி எடுக்கும் போது அது இன்னும் சந்தோஷமா இருந்தது. படம் எல்லாருமே பார்த்துட்டு என்னோட ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என்ன சொல்றது, ஒரு எனக்கு அதுதான் தேவை. ஒரு நல்ல ஒரு படைப்புல நான் ஒரு அங்கமா இருந்திருக்கேன், ஒரு நல்ல வந்து இந்த பொண்ணு நல்ல படத்துல நடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பேசினாங்க. அப்ப எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு பிறகு நிறைய பேர் எனக்கு என்ன சொல்றது, இந்த சோசியல் மீடியாஸ்ல நிறைய மெசேஜ் வரும், பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கிறேன் தாண்டி சொல்லுவாங்க, இயல்பா இருந்துச்சு, ஏதோ உங்களுக்கு பக்கத்து வீட்டுல அந்த ஊர்க்காராக்கள் அவங்க எல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, அப்ப நான் எல்லா மெசேஜும் வாசிப்பேன். அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்க எதிர்த்த வீட்டுல இருக்கிற பொண்ணு மாதிரியே இருந்துச்சு, எந்த சின்ன வயசு சைல்ட்ஹுட் க்ரஷ் மாதிரியே இருந்தீங்க அப்படின்றது சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அதான் இயல்பா நடிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு சுத்தி இருக்கிற அப்படியான ஒரு அதிகமான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. அப்ப இதெல்லாம் கேட்கும் போது இதுதான் ஒருத்தங்க ஒரு கலைஞனோட சந்தோஷம், உண்மையான சந்தோஷம், அதை அப்ரிஷியேட் பண்ணி அது உண்மையான பாராட்டாவும் இருந்துச்சு. அப்ப அதுதான் உண்மையா வந்து அது ரொம்ப சிறப்பான விஷயம். ஒரு திறமையை வந்து உண்மையா வந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் வந்து இந்த மாதிரி பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போறவங்களை வந்து ஏற்றுக்கொள்றது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா அதுலயும் வந்து நம்ம தரமான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல நல்ல ஒரு கதைக்களத்தை வந்து கொடுக்கும் பொழுது நமக்கான அங்கீகாரம் நம்மள தேடி வரும். அதுலயே நமக்கு கிடைச்ச கதைக்களத்தை நாங்க மேக்சிமம் எஃபோர்ட் போட்டு செஞ்சு காட்டினா நிச்சயமா வந்து உங்களுக்கான ஆதரவு வரும் அப்படின்றது நீங்க உண்மையாவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது தவிர்த்து இப்ப வந்து ஸ்ரீலங்கால வந்து நீங்க இருந்துதான் இப்ப இந்தியா போனீங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு வந்து நடிக்கணும் என்ற ஆசை எப்ப வந்துச்சு? இப்ப யூஸ்வலா நீங்க ஸ்ரீலங்கால எதுவும் பிலிம் நடிச்சிருக்கீங்களா இல்ல அவங்களோட ஏதாவது இதை போய் பாத்திருக்கீங்களா? அது தவிர்த்து எப்ப நான் நடிக்க போறேன், எனக்கு இதுதான் அம்பிஷன், எனக்கு இதுதான் சூட் ஆகும் அப்படின்ற முடிவுக்கு நீங்க வந்தீங்க? நான் வந்து என்ன சொல்றது, என்னோட காலேஜ் முடிச்சிட்டு அந்த டைம் இருந்த நேரம் அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷார்ட் பிலிம் ஒன்று எடுத்தாங்க. அப்ப அதுல சரி ஓகே நான் அதுல ஒரு ஒருத்தியா இருந்ததால ஓகே நீயே நடிச்சிரு அப்படின்ற ஒரு இது ஓகே நானும் நடிச்சேன். அப்ப எல்லாருமே சீரியஸா சொன்னாங்க நல்லா நடிச்சு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் வந்து என்ன சொல்றேன், இது சம்பந்தமா தான் நான் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் அவ்வளவுதான், அதுதான் என்னோட ஒரு அடையாளமா இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படி அப்படின்ட்டு அது எனக்கு சொல்லும்போது தெரியாது, அவங்க சும்மா சொல்லல, பேருக்கு சொல்லல, ஓகே மீன் பண்ணித்தான் சொல்றாங்க அது அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல நார்மலா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு காலையில போய் பின்னேற வந்து அந்த அந்த வாழ்க்கை வந்து எனக்கு அவ்வளவாண்டு சரி வரல, என்னதான் வாழ்க்கையில ஒரு உப்புச்சப்பு இல்லாம இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியா, ஏதாவது நம்மள ப்ரூவ் பண்ற மாதிரி பண்ணணுமே என்று யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த ஒரு நடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே இங்க இங்க ஃபர்ஸ்டா சின்ன சின்னதா போவோமே என்னத்துக்கு எடுத்ததுமே, எனக்கு அந்த நேரத்திலேயே ஒரு ஆசை இந்தியால போயிட்டு காலிவுட்ல போயிட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் ஆரம்பத்துல எனக்கு அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா அதுக்கான வழி தெரியாது, யாரையுமே தெரியாது, எப்படி போறது என்ன மாதிரி இது, ஓகே அப்படி இருந்தாலும் ஒரு எண்ணம் ஓகே பண்ணணும், ஏதாவது என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்னதா இருந்தாலும் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் எனக்கு அது இருந்துச்சு. அப்படி அப்படியே இங்கேயே ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துச்சு, மியூசிக் வீடியோஸ் பண்ணியிருந்தேன் நீங்க, அப்படி அப்படியே ஓகே அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இவ்வளவுதானான்ற ஒரு லிமிட் வந்துட்டா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஓகே இப்படியே இருந்தா சரி வராது, கிடைக்குதோ கிடைக்கலையோ அங்க போயிட்டு ட்ரை பண்ணுவேன்,
ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் அங்க கிளம்பினது. ஏதோ கிடைச்சிட்டு இல்ல, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து நீங்க உண்மையா அது வந்து எல்லாருக்கும் இப்படி அமையாது. நீங்க வந்து உண்மையா இங்க எல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஓரளவு வந்து நீங்க உங்களை சரிப்படுத்திட்டு தயார்படுத்திட்டு தான் நீங்க அங்க போயிருக்கீங்க. அதுதான் வந்து நீங்க உடனே வந்து அங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கும் ரீசனா இருந்திருக்கும். சோ இப்ப நீங்க வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இந்த சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், அவங்களுடைய இந்த ஷார்ட் பிலிம்ஸ் இதுகள் எல்லாத்தோடையும் ஒப்பிடும்போது இந்தியன் நீங்க வந்து மெயின் வெள்ளித்திரைக்கே போயிட்டு வந்திருக்கீங்க. சோ அங்க பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு, என்ன மாதிரியான வளர்ச்சி வந்து எங்களோட சைட்ல இருந்து நாங்க பண்ண வேண்டியதா இருக்கு? இப்ப என்ன சொல்றது, என்ன சொல்றது, அடிப்படையில அப்படி வந்து நாம பிரிச்சு பார்க்க இல்லாது அங்க இங்க. ஏன்னா ஒரு ஒரு அவங்களோட டெவலப்ட் அவங்களோட அந்த என்ன சொல்ற சினிமா வேற, எங்களோட சினிமா வேற. எங்களோட சினிமா வந்து எங்களுக்கு இருக்கிற வளங்களை வச்சுக்கொண்டு எப்படி பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாம் அப்படின்றதுதான் நாங்க ஒரு ஒரு எந்த எந்த இடத்துலயும் சரி என்ன ஒரு சினிமா இருந்தாலும் அதுதான் அதோட அடிப்படை. அப்படி பார்க்கும்போது எனக்கு அங்க இங்கன்னு சொல்லி அது எல்லாரும் கேட்பாங்க, அது எனக்கு கம்பேர் பண்ண எனக்கு தெரியல. நார்மலா நான் அங்க போய் நடிச்சதுமே இங்க எப்படிதான் நடிப்பேனும், இங்க எப்படிதான் என்ன தயார்படுத்துவனும், அதே ஒரு விதத்துலதான் போயிட்டு நான் அங்க அங்கேயும் பண்ணினேன். என்ன ஒரு வித்தியாசம் வந்து அங்க உள்ள க்ரூ அது பெருசா இருந்துச்சு. திரைப்படம் ஒரு முழு நீள திரைப்படம், ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபுல் மூவில நான் இங்கேயும் பண்ணாதான் நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி ஷார்ட் மூவிஸ் ஆல்பம்ஸ் அந்த அந்த மாதிரியான ஒரு இதுலதான் என்னோட ஆரம்பம் இருந்தது. அப்ப எடுத்தடுத்துலயே எனக்கு அந்த மூவி வந்ததால எனக்கு அந்த ஷார்ட் மூவிஸ் இங்க நான் பண்ணின அதையும் அங்க பண்ணின அந்த ஃபுல் மூவி ஏலே அதையும் எனக்கு கம்பேர் பண்ண எனக்கு தெரியல அது எப்படி என்று சொல்லி. நான் எப்படி இங்க நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவனும், எனக்குரிய வேலையை நான் எப்படி பண்ணுவனும், அதே ஒரு விதத்துலதான் நான் அங்கேயும் போய் பண்ணினது. ஸோ அவ்வளவுதான் எனக்கு அந்த பெரிய ஒரு வித்தியாசம் கஷ்டம் ஐயோ அப்படின்ற ஒரு டென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல. உண்மையா வந்து அது ரொம்ப சிறப்பான விஷயம். உண்மையா நீங்க இன்னுமே இது தவிர வந்து நீங்க இது இன்னுமே வந்து இதுல இன்னும் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? வேற வேற ஏதாவது ப்ரொஜெக்ட்ல வந்து நீங்க இப்ப சைன் பண்ணிருக்கீங்களா? உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படியே கேட்டுருவோம். உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன, நீங்க இதுக்கு பிறகு என்ன செய்யறதா டிசைட் பண்ணிருக்கீங்க இந்த கெரியர்ல? ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து என்ன சொல்றது, இது இந்த கரியரே தான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இருக்கு. இப்போ கோவிட் சிச்சுவேஷன் என்ன சொல்றது, நாம நினைக்கிற ஒன்று நடக்கிறது ஒன்று ஆன ஒரு நேரம். இப்போ எல்லாருக்குமே லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த கோவிட் ஆல முக்கியமா ஏதோ நிறைய பிளான்ஸ் பண்ணியிருப்போம், அது ஏதோ மாதிரியெல்லாம் போயிடும். ஸோ பிளான்ஸ் இருக்கு, நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. என்ன சொல்றது, சீக்கிரமா அப்டேட் பண்ணுவேன் கெரியா. நாங்களும் வந்து அந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களை மாதிரி இலங்கையில வந்து நிறைய பேர் நானும் போய் வெள்ளித்திரையில வந்து ஷைன் பண்ணணும், எனக்கும் ஹீரோவாக ஆசையா இருக்கு, ஹீரோயினாக ஆசையா இருக்கு, இல்ல வேற துறையா கூட இருக்கலாம், நான் பாட போறேன், ஓ நான் மியூசிக் டிரெக்ட் பண்ண போறேன், என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் இதுக்கெல்லாம் ஆர்வம் உள்ளவங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஆல்ரெடி போய் நீங்க அதுல தடம் பதிச்சு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டீங்க. சோ அப்படி ஒரு நடிகையா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றது, எதுக்குமே முக்கியமான விஷயம் வந்து பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன சொல்றது, இதுதான் சரி இதுதான் நாம பண்ணணுமெண்டா அது எங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரும், அதுல இருந்து மாறாதீங்க. பயப்படாம ட்ரை பண்ணுங்க கட்டாயமா. ட்ரை பண்றதால எதையுமே நாங்க இழக்க போறது இல்லை, அதுல எங்களுக்கு ஒன்லி வரும் வராது ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. கடைசி நாங்க ட்ரை பண்ணினோம்ன்ற ஒரு விஷயமாவது இருக்குதானே, அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்குரியதா இருந்தா கட்டாயமா உங்களை வந்து சேரும். அதான் முக்கியமான விஷயம் வந்து எதுக்குமே பயப்படாதீங்க. தேங்க்யூ சோ மச் எங்களோட டைம் எங்களுக்காக நீங்க ஒதுக்கினதுக்கு. இன்னும் வந்து நீங்க ஏழை படத்துல அந்த நாச்சியாரா நீங்க பிளே பண்ண அந்த ரோல் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ஸ்பெஷலான கேரக்டரா வந்து இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் எல்லா இடத்துல போய் பார்த்தாலும் அந்த கிளைமேக்ஸ் சீனுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு. நீங்க அவ்வளவு நல்லா வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபியூச்சர்லயும் இந்த மாதிரி நிறைய தரமான சிறப்பான படங்களை நீங்க கொடுக்கணும். இளைஞர் திருவோணமலையை சார்ந்த ஒரு ஹீரோயினா வந்து நீங்க வெள்ளித்திரையில வந்து இன்னும் நிறைய பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அருந்ததி சார்பா நாங்க உங்களுடைய வெற்றிக்காகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் பிரார்த்திக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. ரொம்ப ரொம்பவே நன்றி. என்ன சொல்றது, ரொம்பவே ஸ்பெஷலான இன்டர்வியூவா இருக்கு. இப்ப இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல வந்து வெளியில போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. சோ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றது, சோசியல் மீடியா இந்த இதுகள் தான் ஒரு இப்ப இருக்கிற சந்தோஷம். அந்த நேரத்துல நான் உங்களோட பேசினதுல அருந்ததி கூட இப்படி இணைஞ்சு கொண்டதுல உங்க எல்லாருக்கூடையும் பேசினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. 2014 முதல் 800 மேற்பட்ட திருமணங்களை வெற்றிகரமாக நடத்திய அருந்ததி இணைய திருமண சபை.